வராங்களா இல்லையா என்னன்னு தெரியல. என்னையா காட்டுக்குள்ளேயெல்லாம் வண்டி ஓட்ட விட்றீங்க? வாட் ஹேப்பன்டு? த்ரில்லிங்காக இருக்குது, த்ரில்லிங்கனா சொல்கிறதா இல்லை என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல. ரூட் போகுது. அம்மா 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 எம்மாடி எம்மா, ரொம்ப பயங்கரமான ஆஃப்ரோடிங் ட்ராக்காக இருக்குமோ? சும்மானாலே என் சஸ்பென்ஷன்லேருந்து ஆயில் சர்வு சர்வுன்னு லீக் ஆகுது. இப்போது இப்படி இருந்துச்சுன்னா சொல்லவே வேணும். குட்டிஸையும் இவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க படிக்கல அவங்க வேலையை பற்றி போட்டோம். அதுக்கப்பா இந்த இடத்துல இப்படியே ஓகேங்க. எப்பா 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 வேற லெவலில் இருக்கு சீரியஸ்லி. ரூட் இருக்குன்னு நினச்சேன், பட் இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டு. என்வாயன்மெண்ட் டே, என்வாயன்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு இடத்துல பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தரும்போது வருவாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டு இருந்துச்சு அங்க ரைட்ல கட் பண்ண பாத்தீங்களா, அங்க வரைக்கும் பார்த்தேன் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, காணோம். அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நான் ஃபர்ஸ்ட்ல போட்டா ஃபர்ஸ்ட்ல போய் நிக்கிட்டேன், நான் ஃபர்ஸ்ட்ல போய் நிக்கிறேன். சரியா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு கீர்லேயே போகலாம். எம்மாடி ஏன் தெரியுங்க, நான் பைக் வாங்கினதுக்கு வாட்டமாக இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கும்போது என்ன சொல்கிறதுனே புரியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன். ஹாஃப் கிளச்சு ப்ளஸ் இப்படியே போகலாம். எம்மா 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 எம்மாடி 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 ஓய் ட்ரிஃப்ட் அடிக்குதுப்பா. ஓகே, இப்போ அவங்க வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கொஞ்சம் எடுத்து கொடுத்துடலாம். எடுத்து கொடுத்துட்டு அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணிட்டு நான் உங்களை டெலிகேட்டிங் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறேன், இதை தாண்டி போகிற மாதிரி. ஓகேவா? ஓகே. ஸோ எல்லாருமே மேலே போயிட்டாங்க, ஐ மீன் மேலே மீன்ஸ் டாப்பில் போய் ரீச் ஆகிட்டாங்க. ஆ
புரியல, ஆன் பண்ணிட்டேன், போகலாம். ஸோ எல்லாருமே இப்போ மேலே ரீச் ஆகிட்டாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, வேர்ஸ் பார்ட் என்னென்னா, பிரவீன் ப்ரோவோட சிபிஆரில் இது ஸ்டார்ட் ஆகலை, ஐ மீன் வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. ஸோ மேலே விட்டாரு அவர் வந்துட்டு. பார்த்தா அவர் ஃப்ரெண்டு விக்கி ப்ரோவோட சேர்ந்துட்டு எஃப்சியில் பில்லினா வந்துட்டாப்ல. ஓ நான் போகிறேன், பாதி தான் தாண்டியிருக்கேன், இன்னும் மீதி எப்படி இருக்கும்னு தெரியலை. எப்பா வண்டி கார் மாதிரி இருந்தாவதுப்பா. ஐ திங்க் ஆஃப் ரோடிங் லவர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தா கண்டிப்பாக இந்த இடம் சூப்பர் செட் ஆகும். ரைட்டில் ஒரு தடவை கூட ட்ரிஃப்ட் ஆகல, லெஃப்ட்லேயே இது போயிட்டு கிடக்குது. யா தேசம் ஆயிட்டா. பாரியா இந்த இடத்துலையும் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் கிரேவல்ஸாகவும் இருக்குது, கொஞ்சம் சாண்டியாகவும் இருக்குது. ஸோ அருமை. இந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் கமெண்ட்ரி தருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் இருந்தாலும் செமையாக இருக்குது. நின்றுட்டே போகலாமே, முடியல. மேபி ஃபஸ்ட் டைம்னால அப்படியோ இன்னும் வச்சிடலாம். இன்னும் எவ்வளோ தூரம் எம்மாடி அம்மா. ஓ ஆ போ 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 கம் 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 யாய் யாய் ஹா பா ஹ போறோம். யாய் ஏ
மாமா அவங்க வரப்போ வரட்டும். நான் ஃபஸ்ட்டே போய் ரீச் ஆகிட்டா. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஆனால் பாவம், என் வண்டியோட ஹீட்டிங் நினச்சா தான் எனக்கே ரொம்ப கடுப்பாகவும் வருத்தமாகவும் இருக்குது. ஓ பரவாயில்ல, இந்த இடம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் நல்லா செட் பண்ணியிருக்காங்க. நான் தான் வரத்திறமே வந்திருக்கேன். இந்த பக்கம் இதுவாக இருக்குது, இந்த பக்கம் கிரேவல்ஸாக இருக்குது, அந்த பக்கம் மண்ணும் இதுவும் இருக்குது, அந்த பக்கம் பரவலாமல் இருக்குது. நான் ரைட்டே ஏற்ற போகிறேன். வந்துட்டாரு வந்துட்டாரு. அவ்வளோதான், டன் டன் டன். போடமா. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான் நினச்சேன். ஹாய், சிக்கிட்டேனே சிக்கிட்டேனே. இதோ வர வர வர. சோ 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 வேற மாதிரி வேற மாதிரி. போலாமா? ஓகே, எப்படி போவோம்? இல்லை போயிட்டேண்ணா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இல்லை போயிட்டேண்ணா. பரவாயில்ல, ஐம் ஃபீலிங் டூ கான்ஃபிடென்ட். டூ கான்ஃபிடென்ட் இல்லை, ரியலி கான்ஃபிடென்ட். நான் பண்ண மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. எந்த பக்கம் கேப் பேட்சஸ் இருக்கும்?
ரொம்ப முக்குதே, தப்பாச்சே. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். வேற லெவல் ஞாத்துக்கு, வேற லெவல் சிக்கிருச்சு. நான் மாட்டிப்பேன்னு நினச்சிட்டு அப்படி இப்படின்னு எப்படியோ பண்ணிட்டேன், ஆனால் எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டேன். நல்லா இருக்கு ப்ரோ, ஆனால் லொக்கேஷன் செம்ம. சீரியஸ்லி மாச ஆஹா, அது வரதான் செய்யும், அவ்வளோதான். அது போய் மாற்ற தான் போகிறேன் எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக்கு. ஐயோ, நான் ஆஃப் பண்ணிட்டேனே. எனக்கு ரேடியேட்டர் இருந்தோ ஹை டெம்பரேச்சர் பாருங்க. அது இது சஸ்பென்ஷன்ல இருந்து ஆயில் லீக் ஆகுறது, இல்லைனா கூட வராது. அது கூட ஜெது ஆ ஐயோ, போன்ல தானே எடுக்கலாம்ல, அட கொடுமையே. டக்குன்னு வந்து இறங்கியும் வர முடியல, வண்டி நிக்க மாட்டேங்குது. புரியுது, உன் வண்டி கூட எடுத்துட்டு தான், ஏதாச்சும் விழுந்துச்சுனாலும் கூட எடுக்கிறது கஷ்டம். ஒன்றும் ஆகாது, தூக்குறதுக்கு ஒரு ரெண்டு பேர் வரணும். கரெக்டு, எப்பா வண்டி இரு டயர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆ சரியான, அதுவும் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தா வண்டி வண்டி வீலி ஆகுது, எனக்கு வண்டி ட்ரிஃப்ட் ஆகுது அந்நேரத்துக்கு லெஃப்டில். வண்டி டார்க் அதிகம். என்ன வராங்களா இல்லையா? ஆ சரி ஓகே. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நான் வெறுத்தனமாக வச்சு ஓட்டணும்னு சொல்லிட்டு. என் வண்டியை வச்சுட்டு இந்த அளவுக்கு நான் ஆஃப் ரோடிங் பண்ணுவேன் நான் நினச்ச கூட பார்க்கல. வச்சு சாப்சல்யூட்லி அவசம். இந்த இடத்துக்கு எப்படின்னா, இப்போ பூபதி ப்ரோ வந்துட்டு பார்த்தா ஜவாதி ஹில்ஸ்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்கும்னு தெரில, அதுக்குள்ளே என் வண்டி கண்டிஷனும் நல்லபடியாக ரெடி பண்ணிடணும்னு ரெடி பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். பார்ப்போம், தண்ணி தாமா இருக்குது, கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? சரி ஓகே. எப்படியோ வந்துட்டு பார்த்தா ஒரு மட்டும் மூணு பேர், இந்த பூபதி ப்ரோட எக்ஸ்பல்சர், என்னோடய 390, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா தனுஷோட தம்பர் 411, ஐ மீன் ஹிமாலயன், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா அமல் ப்ரோட எஃப்சி, அவினாஷ் ப்ரோவோட டாமினார். எல்லாம் தனுஷ் வா, போகலாம் போகலாம். அது இன்னுமா வரல. எப்பா எப்பா எப்பா, அங்கே எப்பயா வருவாங்க. சரி, கோப்ரோவில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அரை பேட்டரி காட்டு தான், அப்போது சம்மர் அரௌண்ட் 60% அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எப்பா சாமி அந்நாதி ஹீட் அடிக்கிறாப்பா. ஓமோ, கிட்டத்தட்ட விவேக் காமெடியில் வர மாதிரி தான் என் நிலமையும் இப்போது, ஐ மீன் என் 390 நிலமையும் இப்போது. வயிற்று விட்டா யாப்பம்மா அப்படியே பற்றிட்டு, அந்த காமெடியும் மறக்க மாட்டேன், அந்த மனுஷனையும் மறக்க முடியாது. சச் எ லெஜெண்ட் ஃபார் ரீசன். போலாம் கடவுளையே, கொஞ்சம் சில்லாவு சில்லாவு. சச் அண்ட் டவுன், ஹை கூலன் டெம்பரேச்சர். இந்த மேலே போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆற போட்டுடலாம். ஓ ஹா ஹா ஹா, எம்மா அப்பாடி, இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. ஆஹா, சில் 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 சில்னு இருக்குதுயா, எம்மா கண்ணில் தூசி அடிக்குது.
ஸ்ரீ வேணுகோபாலசாமி திருக்கோவில் செண்பத்தோப்பு அணை கட்டு இளந்தம்பட்டு. ஏய், இங்க ஃபர்ஸ்ட் ரோடே இல்ல, ரெக்கார்ட் எல்லாம் பண்ணியாச்சு, நீங்க தான் விறுவிறுன்னு போயிட்டீங்க. கைக்குள்ள டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியானா நல்லா இருக்கும். தெய்வமே, ஓகே ப்ரோ, போவோம் ப்ரோ, பார்த்துக்கலாம். ஓகே குசும்பு. கம்பெனி மெசேஜாக தான் இருக்கும், இல்லை ஒருவேளை யாராச்சும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்களா புரியலையே. ஏ அம்மாடி அம்மா, ஹா ஆமாம், அமலேஷன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு தான் இருக்கார். அம்மா
அம்மா ப்ரோ, ஒன்ஸ் மோர் ப்ரோ. ஒன்றும் இல்லை, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஏன்பா என்ன ப்ரோ, நான் பூபதி ப்ரோ போயிட்டு எதுவும் ஸ்டண்ட் எதுவும் பண்ணுறீங்களான்னா, ஸ்டண்ட் எதுவும் பண்ணுறீங்களான்னா, இவர் பண்ண மாதிரி எதுவும் ராட்னம் சுற்றுற மாதிரி எதுவும் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஓகே ஓகே. ஸோ ரிலையாண்டு பார்த்தா எப்படியோ ரீச் ஆகியாச்சு. சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்பா இந்த ஹைட்லேயே ரீச் ஆகிறதுக்கு தான் இந்த மனுஷன் இப்போ. ப்ரோ 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 எப்பா இருங்க, இங்கே வர. எங்க சப்பா போதும். பேட்டரி எவ்வளோ? அரை பேட்டரி வந்துச்சா? ஸ்டோரேஜ் முக்கியம். ஓகே, ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெல்வின்க்கு நெக்ஸ்ட்டு மோட்டோ ஜெப் சத்யா வந்துருக்கோம். ஐயோ கை இருக்கு, வேற மாதிரி வேற மாதிரி அதையும் வந்தோடனே இதில் விடலை, நேராக கல்லில் தான் இறக்கி விட்டாப்ல. அவனை எப்படி வண்டி கொடுத்து மேலே அனுப்பலாமா இல்லை அப்படியே கூட்டு போயிடலாமான்னு பார்த்துக்கிறேன். என்ன வண்டி வந்துச்சு மேலே? எல்லா வண்டி வந்துச்சு.